தங்கமான சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரவுண்டு கழுத்தில் பார்டர் வச்சு எப்படி தைக்கலாம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து போடக்கூடிய வீடியோ எல்லாமே நீங்கள் உடனே உடனே பார்க்கலாம். இப்போ வந்து நான் ரவுண்டு கழுத்து வச்சு முன்பக்கம் பின்பக்கம் எல்லாமே தைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கைக்கு கட் பண்ணது போக ஒரு பக்கம் உள்ள பார்டரையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பார்டர் இப்போ ஒரு பக்கம் கொஞ்சம் சுருக்காக இருக்குது, அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வந்து பார்டரை ரெண்டு பக்கமும் மடித்து வச்சு தான் தைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு பார்டரோட அகலம் வந்து நமக்கு தேவை இருக்குது. அதை வந்து இந்த பக்கத்தில் கட் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் நம்ம விளிம்பை மடித்து தைக்கும்போது ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ரெண்டு பக்கமும் மடிஞ்சிரும். அப்போ நமக்கு ஒரு 3/4 இன்ச் அளவில் பார்டர் வந்து கிடைக்கும். அதை நம்ம அப்படியே ரவுண்டு கழுத்தில் வச்சு தச்சு எடுத்துடலாம். இப்போ நான் வந்து ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் வந்து பின்பக்கமும் முன்பக்கமும் சேர்ந்த மாதிரி பார்டர் வச்சு தைக்க போகிறேன். அதனால் அந்த அளவு வந்து எனக்கு பத்தாது. நான் இன்னொரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துவிட போகிறேன். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா முன் கழுத்து வரைக்கும் வந்துடும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்த பார்டரை ரெண்டு நல்ல பக்கம் வர்ற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். ரவுண்டு கழுத்தில் வந்து பார்டர் ரெண்டு விதமாக வைக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நம்ம புதுசாக இப்போ தான் தையல் பழகிருக்கோம், முதல் முதல்ல ஒரு மாடல் தைக்க போகிறது வந்து ரவுண்டு கழுத்தில் தான் தைப்போம். அந்த ரவுண்டு கழுத்தில் நமக்கு ஈஸியாக எது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம தைக்கிறது இந்த மாதிரி தான் மாடல் வச்சு தைப்போம். அது எப்படிங்கிறது தான் நான் அந்த இதில் காமிச்சிருக்கேன். இன்னொரு விதமாக தைக்கலாம். நான் இன்னொரு வீடியோவில் அந்த டிசைன் தைக்கிறதையும் நான் காமிக்கிறேன். இப்போ இந்த பார்டர் வந்து அப்படியே உள் பக்கமாக மடித்து அடிச்சிடலாம். ஏதாவது கொஞ்சம் நூல் தெரிகிற மாதிரி இருந்தால் அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரே அளவில் வர்ற மாதிரி அந்த விளிம்புலேயே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிடணும். ஒரு பக்கம் ஃபுல்லாக மடித்து அடித்ததும் அடுத்த பக்கத்தில் நம்ம மடித்து அடிச்சிடலாம். நம்ம இப்படி உள் பக்கமாக மடித்து அடிக்கும்போது நமக்கு ஒரே அளவில் வந்து தெரியும், தைக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ இந்த பார்டர் எல்லாமே நம்ம இதே மாதிரி மடித்து அடித்து எடுத்துடலாம். நான் ஏற்கனவே வந்து இந்த ப்ளவுஸில் ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து போன வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் தச்சு வச்சுருக்க ப்ளவுஸில் இந்த பார்டர் வச்சு எப்படி டிசைன் வைக்க போகிறேங்கிறத பார்க்கலாம். இப்போ நூல் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா பார்த்து வந்து பார்டர் எடுத்து வச்சிடலாம். எடுத்த பக்கம் ஷோல்டர் இருக்குது பாருங்கள், அந்த ஷோல்டருக்கு கீழே வந்து நம்ம லைட்டாக அந்த பார்டரை ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு உள் பக்கமாக மடிச்சுட்டு அந்த விளிம்பு பக்கத்துலேயே வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம். அந்த வளைவு வருது பாருங்கள், அந்த கழுத்தில் அந்த வளைவு வரக்கூடிய இடத்த கரெக்டாக பார்த்துட்டு அதில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு சின்ன சுருக்காக வச்சா போதும், ரொம்ப பெருசாக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. ஒவ்வொருத்தரோட கழுத்தோட அகலத்தை பொறுத்தும் அந்த சுருக்கு வந்து கொஞ்சம் கூட குறைவு வைக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த இடத்துல ஒரு 4 சுருக்கு, ஒரு 3/4 இன்ச் அளவில் கேப் விட்டு விட்டு ஒரு சின்ன சின்னதாக 4 சுருக்கு வச்சுருக்கேன். அந்த ஒவ்வொரு வளைவுகள்லேயும் கொஞ்சம் சின்ன கழுத்தாக இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு 3 சுருக்கு வச்சாலே போதும், கரெக்டாக வந்துடும். இந்த கழுத்தில் பார்டர் வைக்கிறது இந்த சுருக்கு இல்லாத மாதிரி எப்படி வைக்கலாங்கிறதும் நம்ம தைக்கலாம். இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாகவே அந்த வளைவுகளில் அழகாக வச்சு கொண்டு வந்தாச்சு. இனி அடுத்த பக்கத்துலேயும் அந்த வளைவில் நம்ம எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். அதே போல் தான் நம்ம எந்தெந்த பாயிண்ட்டில் கரெக்டாக இந்த சின்ன சின்ன சுருக்கு வச்சோமோ அதே கவனித்து எந்த பக்கத்தில் நம்ம சுருக்கு வச்சிட்டோம்னா பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். பாருங்கள், நான் அந்த சுருக்கெல்லாம் வச்சாச்சு. நம்ம அந்த பார்டர் வந்து இழுக்காமல் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு நம்ம தச்சு கொண்டு வந்தோன்னா நல்லா அழகாக வரும். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு தைக்கிறது நம்ம துணி எந்த இடத்துல ஜாயின் பண்ணி முடிச்சிருக்கோமோ அதே இடத்துல கரெக்டாக தச்சு கொண்டு வரணும்.
கொஞ்சம் உள்பக்கம் வெளிப்பக்கம்ன்ட்டு போச்சுன்னா நமக்கு பார்க்க நல்லா இருக்காது. அதே போல் முன்பக்கம் வளைவில் வரும்போதும் ஒரு ரெண்டு மூணு சுருக்கு வச்சு அழகாக அந்த வளைவு வர மாதிரி நம்ம வச்சு எடுத்துட்டோன்னா போதும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் சுருக்கெல்லாம் வச்சு எடுத்துட்டேன். இனி வந்து நம்ம அந்த பார்டருக்கு வெளிப்பக்கமாக தையல் போடணும். நம்ம எங்கேருந்து ஆரம்பித்தோமோ அதே இடத்துல இருந்து ஆரம்பித்து கொண்டு வந்து அந்த விளிம்பு முடிகிற இடத்துல இன்னொரு தையல் போடலாம். அந்த சுருக்கு வருவாங்க அந்த இடத்துல கொஞ்சம் கையால் அழுத்தம் கொடுத்து நல்லா விரித்து விட்டுட்டு அப்படியே அந்த விளிம்புலேயே தையல் போட்டு எடுத்தோன்னா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட சேஃபும் அழகாக வரும். நம்ம வச்சுருக்க சுருக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு தைச்ச இடத்துல மட்டும்தான் வரும், ரெண்டாவது நம்ம தையல் போடுற இடத்துல அந்த சுருக்கு வந்து வராது. ஆனால் லைட்டாக நமக்கு அந்த சுருக்கோட இடம் வந்து தெரியும். தைச்சிட்டு இதை நல்லா அயன் பண்ணி விட்டுட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப தெரியாது. இது சுருக்கு இல்லாமல் தைச்சா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பதிவை வந்து போடுறேன். அவ்வளோதான், நம்ம ரவுண்டு கழுத்தில் பார்டர் வச்சு தைச்சாச்சு. புதுசாக தைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.